வணக்கம். ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம். அருகம்புல் சாறை மோருடன் குடித்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும். ஓமம் கருப்பட்டி சேர்த்து கஷாயம் செய்து பருகினால் அஜீரண பிரச்சனைகள் சரியாகும். சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த சீரக தண்ணீரை குடித்து வந்தால் நன்கு ஜீரணமாவதோடு உடலும் குளிர்ச்சி பெறும். வெற்றிலையோடு 4 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டால் அஜீரண கோளாறுகள் உடனடியாக குணமாகிவிடும். ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி சாறுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். சிறிது சுக்குடன் கருப்பட்டி 4 மிளகு சேர்த்து நன்கு பொடித்து 2 வேளை சாப்பிட்டால் அஜீரணம் நீங்கி நன்கு பசி எடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி இளநீர் தர்பூசணி பழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் குழந்தைகள் நல்ல சிவப்பாக பிறக்கும். 1 டம்ளர் அளவு பட்டாணியை தண்ணீரில் வேக வைத்து அது நன்கு குளிர்ந்ததும் தக்காளி சாறு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு வலுப்பெறும். பல் கூச்சம் இருந்தால் புதினா இலையை நிழலில் காய வைத்து தூள் செய்து அதோடு உப்பும் சேர்த்து பல் துலக்கினால் ஓரிரு நாட்களில் பல் கூச்சம் சரியாகிவிடும். நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிட்டு வர இருமல் கபக்கட்டு முதலியவை நீங்கிவிடும். கடுக்காயை வாயில் ஒதுக்கி வைத்தால் வாய்ப்புண் ஆறிவிடும். முட்டைக்கோசுடன் பசுவின் வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வந்தால் கபம் சரியாகிவிடும். சுக்கு மிளகு திப்பிலி தாமரை இதழ் வெல்லம் சேர்த்து தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இரவில் 1 டம்ளர் அளவு சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பில் இருந்து விடுபடலாம். கேரட் சாறும் சிறிது தேனும் கலந்து பருகி வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி நிற்கும். மேலும் பித்த நோய்களில் இருந்தும் விடுபடலாம். பீட்ரூட் கிழங்கின் சாறுடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். வெண்டைக்காயை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும். மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதோடு நல்ல ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். நெருப்பு சுடுநீர் பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும், மேலும் கொப்பளமும் ஏற்படாது. சாம்பிராணி மஞ்சள் சீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெல்லமும் சேர்த்து பருகினால் உடல் வலி நீங்கிவிடும். கறிவேப்பிலையை அம்மியில் வைத்து அரைத்து அதோடு 1 தேக்கரண்டி அளவு சீரகத்தையும் சேர்த்து மைய அரைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்றுவிடும். சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து ஆற வைத்து 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் சீரகம் கலந்து குடித்தால் இடுப்பு வலி நீங்கிவிடும்.